தமிழக கிரிக்கெட் வீரர் டி நடராஜன் மீண்டும் களத்தில் இறங்கி கலக்க போறாரு இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாம் செம ஹாப்பியாயிடுவீங்க ஸோ எந்த மேட்சில் அவர் விளையாட போகிறாரு அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் தற்போது இந்திய அணியில் பதினைந்து வீரர்கள் வந்து கிரிக்கெட் வீரர்களை வந்து பிசி பிசிசிஐ வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் யார் விளையாட போகிறாங்க நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் தினேஷ் கார்த்திக் இவங்க ரெண்டு பேரும் சீனியர் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இந்த மேட்ச்சில் டி ட்வெண்ட்டி உல கோப்பை வந்துட்டு நடராஜன் அவங்க விளையாட போகிறது கிடையாது அதற்கு பதிலாக அவங்க விளையாட போகிற மேட்ச் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து நடக்கக்கூடிய மிகவும் முக்கியமான சையது முஸ்தாக் அலி ட்ரோஃபி இருக்கு இந்த தான் நடராஜன் அவங்க வந்து இறங்கி கலக்க போறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் நட்ராஜன் டி நடராஜன் இருக்காங்களே அவங்க ரெண்டு பேரையும் வந்து தமிழகத்தின் சார்பாக விளையாடுறதுக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க இதுல வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் வந்து தமிழக அணியின் துணை கேப்டனா செலக்ட் ஆயிருக்காங்க அடுத்ததாக டி நடராஜன் அவங்க வந்து முதன்மை வேகப்பந்து வீச்சாளராக செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே உலகக்கோப்பை விளையாடுற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ எபிலிட்டி இருந்தும் எதற்காக இவங்களை நம்ம வந்து நம்மளோட கிரிக்கெட் அணியில பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடராஜன் அவர்கள் வந்து விளையாடும் போது அவங்களுக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டது அதற்கான சிகிச்சையில் தான் அவர் இருந்துட்டு வந்தார் ஸோ கடந்த ஐபிஎல்ல அவர் வந்து கலந்துக்கிட்டாலும் கூட அவரால் வந்து சிறப்பாக செயல்பட முடியலை எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு தான் பெரிய பிரச்சனையாக இருந்தது அதே மாதிரி இப்போ ஆசிய கப் தொடரில் கூட இந்த ந நம்ம சைடு வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா வந்துட்டு இது இது பவுலர்ஸ் இருக்கும் போது என்னடா இது நடராஜன் இருந்தா கூட செம சூப்பரா விளையாண்டுருப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு அவர் வந்து பதில் கொடுக்கிற விதமாதான் இந்த சையத் முஸ்தாக் அலி ட்ரோஃபில வந்துட்டு இறங்கி கலக்க போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா அவர் வந்து இறங்கி கலக்கணும் எப்போ அந்த மேட்ச் வந்து தொடங்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்டோபர் தான் தொடங்க போகுது பிசிசிஐ தேர்வுக்குழு வந்துட்டு முக்கியமா இந்த சையத் முஸ்தாக் அலி ட்ரோஃபி சீரீஸ்ல விளையாடக்கூடிய எல்லாத்தையுமே அவங்க நேரடியாக கண்காணிப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் இதுல இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக உலக கோப்பைக்கு விளையாடுறதுக்கு இவங்களை செலக்ட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இவங்க எந்த அளவுக்கு செயல்படுறாங்க அவங்களோட இவ்வளவு நாள் இந்த இத்தனை வருஷம் அவங்க வந்து காத்திருந்த அந்த ஒரு வேகத்தை எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா நடராஜன் சூப்பரா தான் விளையாடுவாருங்க அப்படின்னு சொல்றவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சைடுல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க